அடுத்த நேயர் ஈஸ்வரி ராமநாதபுரத்துல இருந்து நமக்கு கடிதம் அனுப்பி இருக்காங்க. ஐயா வணக்கம். கடந்த 15 ஆண்டுகளாக உடல் நல கோளாறால் பாதிக்கப்பட்டுள்ளேன். எவ்வளவு மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் குணமாகவில்லை. என் உடல் தீர்ந்து முன்பு போல் நலமாக இருக்க என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? எனக்கு ஜாதகம் கிடையாது, நல்ல வழி ஒன்று சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு நம்ம ஈஸ்வரி கேட்டிருக்காங்க. ஈஸ்வரி அவங்க ராமநாதபுரத்தில் வந்து இந்த மாதிரி வந்து 15 வருஷமாக வந்து உடல் நலக்குறைவு காரணமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. எவ்வளோ மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டும் வந்து சரியாகவில்லை அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூர்வ ஜென்ம பாவ புண்ணியம் என்று சொல்லக்கூடியது, நம்ம போன ஜென்மத்தில் செஞ்ச சில பாவங்களின் அடிப்படையில் இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த ஜென்மத்தில் வந்து நமக்கு அறியாமலே சில நோய்கள் வந்து உண்டாக வாய்ப்புகள் உண்டு. அப்படி உண்டாகும் பொழுது வந்து நீங்கள் என்ன தான் வந்து மருத்துவர்கிட்ட போய் ஊசி மருந்து என்ன எடுத்துக்கொண்டாலும் வந்து அது சரியாகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் கிடையாது. உங்களுக்கு வந்து ஜாதகம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி ஜாதக அமைப்புகள் இல்லை பிறந்த தேதி அந்த மாதிரி இருந்தால் கூட வந்து ஓரளவுக்கு கணிக்க முடியும். உங்களுக்கு அது இல்லாதனால வந்து காரணங்கள் வந்து அதுவாகத்தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து உடல் நோய் உங்களுக்கு வந்து சரியாகணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா வந்து தன்வந்திரி ஹோமம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த பூஜை மூலியமாக வந்து உங்கள் உடம்பில் ஏற்படக்கூடிய அந்த நோய்களை வந்து சரி பண்ணலாம். அடுத்த கேள்வி. அடுத்த நேயர் வெங்கடேஷ் சென்னையிலிருந்து அனுப்பிச்சிருக்கிறாரு. நான் டிஎம்இ படித்துள்ளேன். டிஎம்இ டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காராமா? எனக்கு அரசு துறையில் வேலை கிடைக்குமா, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு. எனது பிறந்த தேதி 12/1/1992 அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது வெங்கடேஷ் வந்து சென்னையில் இருக்கிறாரு, அவருக்கு வந்து அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. பிறந்த தேதி அடிப்படையில் வந்து பார்ப்போம் அவருக்கு கிடைக்குதா என்னங்கிறது. வந்து இப்போ அவருடைய பிறந்த தேதி வந்து 12/1/1902 அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அவருடைய பிறந்த தேதி வந்து பார்க்கும்பொழுது வந்து 3 என்று சொன்னால் வந்து குருவின் ஆதிக்கத்தில் வருது. அதே மாதிரி வந்து இவருடைய 12/1/1992 கூட்டினோம்னா வந்து கூட்டுத்தொகை வந்து 25 கூட்டினால் வந்து 7. அதாவது உங்களுடைய பிறந்த தேதி அடிப்படையில் வந்து அதாவது குருவினுடைய ஆதிக்கம் அப்படிங்கும்போது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அரசாங்க வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த விதி எண் அப்படின்னு சொல்லக்கூடியது அது 25/7 என்று சொல்லும் பொழுது வந்து கொஞ்சம் தடங்கள் தாமதங்கள் அப்படி இல்லை அப்படின்னா வந்து இப்போ நீங்களாக சுயமாக வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இல்லாவிட்டால் வந்து அந்த ரெக்கமெண்டேஷன் சொல்லக்கூடியது உங்களுக்கு தெரிந்தவர்களால் அந்த அரசாங்க வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு.